வேதத்தை நம்பாதவரும் கர்த்தரை கேலி செய்கிறவருமான ஒரு ஆசிரியர் பாடம் நடத்தி கொண்டிருந்தார். பாடம் இஸ்ரவேலர் செங்கடலை கடந்ததை பற்றியது. ஆசிரியர் சொன்னார், சிவந்த சமுத்திரத்தில் சில காலங்கள் தண்ணீர் வற்றி போவதுண்டு. மோசே சிவந்த சமுத்திரத்தை கடந்தபோது அரை அடி தண்ணீர் தான் இருந்தது. ஆகவே இஸ்ரவேலர் எளிதாக கடந்திருக்க வேண்டும். இதில் என்ன அற்புதம் இருக்கிறது என்றார். அல்லேலூயா, என் தேவன் அற்புதங்களின் தேவன் என்று ஒரு மாணவன் குரல் கொடுத்தான். ஆசிரியர் திடுக்கிட்டு திரும்பினார். மாணவன் சொன்னான், ஐயா, அரை அடி தண்ணீரில் பார்வோனையும் அவன் சேனைகளையும் ரதங்களையும் குதிரைகளையும் மூழ்க செய்தது அற்புதத்திலும் பெரிய அற்புதம் அல்லவா? ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்பது எத்தனை உண்மை என்றான். ஆசிரியர் முகத்தில் ஈயாடவில்லை. கடைசி காலத்தில் பரியாசக்காரர் தோன்றுவார்கள். சிலுவையின் உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, பரியாசங்களையும் பரியாசக்காரர்களையும் விட்டு விலகு. 1 தீமோத்தேயு 6:20 சொல்லுகிறது, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்து கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் விலகு. காட் பிளஸ் யூ.